இந்தியாவின் சத்தீஸ்கர் வனப்பகுதியில் 1950 ஆண்டில் சிவிங்கி புலி தென்பட்டது. அதன் பிறகு கடந்த 70 ஆண்டுகளாக இந்தியாவின் எந்த பகுதியிலும் சிவிங்கி புலி கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனால் இவை அழிந்து போன இனமாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவற்றை மீட்டெடுக்கக்கூடிய நடவடிக்கையாக தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியாவிலிருந்து 20 சிவிங்கி புலிகள் வாங்கப்பட்டன. இவை சரக்கு விமானங்கள் மூலமாக இந்தியா கொண்டுவரப்பட்டன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 17 பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேசத்தின் குனோ பல்பூர் தேசிய பூங்காவில் 8 சிவிங்கி புலிகளை திறந்துவிட்டார். பிறகு மற்ற சிவிங்கி புலிகள் படிப்படியாக பூங்காவில் திறந்துவிடப்பட்டன. பிறகு மீண்டும் சில சிவிங்கி புலிகள் பிடிக்கப்பட்டு சிறிய அடைப்புக்குள் விடப்பட்டன. இவற்றில் 6 சிவிங்கி புலிகளும் 3 குட்டிகள் உயிரிழந்துவிட்டன. சிவிங்கி புலிகளை முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இன்னும் மற்றதுக்கு என்ன கண்டிச்சு தெரியல, அதுவும் சொல்றாங்க. அதுக்கு எடுத்து நம்ம இனப்பெருக்கம் வந்து 20 வந்துச்சுன்னா அது இனப்பெருக்கம் பண்ணி பெருசானா பரவாயில்ல. 50% கிட்டத்தட்ட இறந்துருச்சு, இப்போ 40% இறந்துருச்சு. மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட்டில் வந்து சொல்கிறது வந்து இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்ட்டு. இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எக்ஸிஸ்டிங் அனிமல்ஸ் நம்ம ஊர் ஸ்பீஷீஸை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி ஒழுங்காக பண்ணினாலுமே நம்ம நாட்டோட ஸ்பீஷீஸ்லாம் பெருக்கலாம். சிவிங்கி புலிகள் உயிரிழப்பு தொடர்பாக கவலை தெரிவித்து தென்னாப்பிரிக்க வனவிலங்கு மருத்துவர் சங்கம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதில் இந்தியாவின் சிவிங்கி புலி திட்ட அலுவலர்களுக்கு விஞ்ஞான ரீதியிலான பயிற்சி வழங்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அலங்காரத்திற்காக மட்டுமே சிவிங்கி புலிகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜூலை 11 இறந்த ஆண் சிவிங்கி புலிக்கு காயம் பட்டிருந்ததாகவும் அதற்கு சரியான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் தென்னாப்பிரிக்க வனவிலங்கு மருத்துவர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. குனோ பூங்காவில் மார்ச் 27 முதல் உயிரிழப்பு நிகழ்ந்தது. பிறகு ஏப்ரல் 24 ஆண் சிவிங்கி புலியும் தொடர்ந்து மே 9 மற்றொரு சிவிங்கி புலியும் உயிரிழந்தன. ஆகஸ்ட் 2 மேலும் ஒரு பெண் சிவிங்கி புலி உயிரிழந்தது. ஜ்வாலா என்ற சிவிங்கி புலிக்கு பிறந்த 3 குட்டிகளும் நீர் சத்து குறைபாட்டினால் உயிரிழந்தன.